வாசகர் கேள்வி. எம்ஜிஆருடைய ஆட்சி மக்களுக்கு மிகவும் பிடித்து போனது, ஏன்? இதற்கு காரணம், காமராஜர் காலத்திலிருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கர்மா வீரர் காமராஜர் காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலம் வரை பார்க்கலாம். காமராஜர் நல்ல முதலமைச்சர், நல்ல தலைவர் என்று பெயர் வாங்கினார். அவருடைய நிர்வாகம் எந்தவித குறைகளும் இல்லை. மக்களுக்கு மிகவும் பிடித்த ஆட்சி காமராஜர் ஆட்சி. கல்விக்கும் சரி, தொழில் வளர்ச்சிக்கும் சரி காமராஜர் மிகவும் பாடுபட்டது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவருக்கு நல்ல பேர். இந்த சமயத்தில் இந்திய பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி. அவர் வயதில் இளையவர். ஆனால் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாமே வயதில் மூத்தவர்கள். மூத்தவர்கள் சொன்னபடிதான் கட்சி அன்று இயங்கியது. இதை இந்திரா காந்தி விரும்பவில்லை. ஆகவே மூத்த தலைவர்களை எல்லாம் டம்மி ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, இதில் மூத்த தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் காமராஜர் ஒருவர். காமராஜரை போன்ற மூத்த தலைவர்கள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அனைவரையும் ஆட்சி பொறுப்பை விட்டு கட்சி பொறுப்புக்கு வந்து கட்சி வளர்ச்சிக்கு பணியாற்றுமாறு இந்திரா காந்தி உத்தரவிட்டார். அதனால் முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு காமராஜர் கட்சி பணியாற்ற போய்விட்டார். இந்திய மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் காமராஜரும் ஒருவர். காமராஜருக்கு அடுத்து பக்தவச்சலம் தமிழகத்தின் முதலமைச்சராக வரார். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா, இவருடைய காலத்தில் தான் பஞ்சம் ஆரம்பிக்குது. விலைவாசி உயர்வு, அரிசி கிடைக்கல. இந்த சமயத்தில் திமுக வளர்ந்து கொண்டே வருகிற நிலைமை வேறு. பக்தவச்சலம் ஆட்சியின் இயற்கை பொய்த்து விட்டது. மழை பெய்யல, பஞ்சம், வறுமை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதனால தான் பக்தவச்சலத்துக்கு கெட்ட பேர். இந்த சமயத்தை திமுக சரியாக பயன்படுத்தி திமுக 1967 தமிழகத்தின் ஆட்சியை பிடித்து விட்டது. இதற்கு எம்ஜிஆரின் திரைப்படம் ஒரு காரணம், எம்ஜிஆரின் பிரச்சாரமும் ஒரு காரணம் என்றால் அது மிகையாகாது. இதை யாரும் மறுக்க மாட்டார்கள். எம்ஜிஆருக்கு பிடிக்காதவர்கள் கூட திமுக ஆட்சியை பிடித்ததுக்கு எம்ஜிஆர் தான் காரணம் என்றால் அது உண்மை என்றுதான் சொல்கிறார்கள். அண்ணாதுரை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அந்த சமயத்தில் அவருக்கு புற்றுநோய் வந்துவிட்டது. 2 வருடங்கள் ஆட்சியில் இருந்தார், அடுத்து இறந்து போய்விட்டார். புற்றுநோயால் பேரறிஞர் அண்ணா இறந்து விட்டார். அண்ணாவுக்கு பிறகு யார் முதலமைச்சர் அப்படின்னு பேச்சு அடிபட்ட போது, முறைப்படி நாவலர் நெடுஞ்செழியன் தான் திமுகவின் மூத்த தலைவர். அதாவது அண்ணாவுக்கு அடுத்த மூத்த தலைவர் நெடுஞ்செழியன் தான். ஆனால் இதில் இடையில் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக ஆசைப்பட்டார். எம்ஜிஆர் உதவியுடன் முதலமைச்சராகவும் ஆகிவிட்டார். இவருடைய காலத்திலும் சரி, பக்தவச்சலம் காலத்தில் எப்படி மழை பெய்யவில்லையோ, எப்படி பஞ்சம் ஏற்பட்டதோ, எப்படி உணவு பிரச்சனை, மக்கள் சாப்பாட்டுக்கு லாட்டரி அடித்தார்களோ, அதே நிலைமை கலைஞர் கருணாநிதி ஆட்சியிலும் தொடர்ந்தது. இவருடைய ஆட்சியில் விலைவாசி விஷம் போல் ஏறியது, அரிசி பஞ்சமும் ஏற்பட்டது, உணவு பஞ்சமும் ஏற்பட்டது. மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். கலைஞர் ஆட்சியிலும் கூட, பக்தவத்சலம் ஆட்சியிலும் இருந்த மாதிரியே கலைஞர் ஆட்சியிலையும் உணவு பிரச்சனை ஏற்பட்டது. மக்கள் வறுமை, பஞ்சம், மழை பெய்யல. இதனால் கலைஞர் மேல், அந்த சமயத்தில் எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக செயல்பட்டார். இதெல்லாம் சேர்த்து மக்களுக்கு கலைஞர் மேலே ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் போச்சு. எம்ஜிஆர் 1977 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விட்டார். 77 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மழை வெள்ளம் தமிழகத்தில், அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பக்தவச்சல காலத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்கு அடுத்து பக்தவச்சலம் காலத்திலேயோ கலைஞர் கருணாநிதி காலத்திலேயோ இப்படி ஒரு மழையே இல்லை.
ஆனால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே மழை கொட்டோ கொட்டணும் கொட்டி வெள்ளம் ஓடோ ஓடணும் ஓட ஆரம்பிச்சது. இதனால் எம்ஜிஆருக்கு ஒரு நல்ல பேர். எம்ஜிஆர் வந்தார், மகராசே வந்தார், ஆட்சியில் உட்கார்ந்தார், மழை பெஞ்சதையா விவசாயம் செழித்ததையா பூமி குளிர்ந்ததையா அப்படின்னு கிராமத்து மக்களெல்லாம் பேச நானும் கேட்டுள்ளேன். இதனால் அடுத்து எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்தீங்கன்னா அரிசி தாராளமாக ரேஷன் கடை மூலமாக விநியோகிக்கப்பட்டது, எந்த பிரச்சனையும் இல்லை, மக்கள் யாரும் குறை சொல்லலை. அதேமாரி சாப்பாடு பிரச்சனை சரி, பால்வாடி மூலமாக ஏழை எளிய முதியவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் மதிய இலவச சத்துணவு போடப்பட்டது. இது ஒரு எம்ஜிஆரின் புகழுக்கு ஒரு காரணம். அடுத்து மாணவர்களுக்கும் கருணாநிதி காலம் வரை பார்த்திங்கன்னா கோதுமை சோறு தான் மதியம் போடப்பட்டது, ஆனால் அது பள்ளி மாணவர்களுக்கு பிடிக்கல. அடுத்து எம்ஜிஆர் அரிசியில் கொஞ்சம் சமையல் பண்ணி போட ஆரம்பித்தார். அதில் காய்கறிகளும் சேர்ந்து ஒரு குஸ்கா மாதிரி மதிய சாப்பாடு போட்டார். அது மாணவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நல்லா சாப்பிட்டாங்க. அதேமாரி பால்வாடி மூலமாக பார்த்திங்கன்னா ஏழை எளிய முதியவர்கள் விதவைகள் இவங்களுக்கெல்லாம் மதியம் சோறு போட சொன்னார். இதனால் எம்ஜிஆருக்கு நல்ல பேர் கிடச்சிது, சாப்பாடு பிரச்சனை இல்லை. அதேமாதிரி விலைவாசியும் அவ்வளவா உயரலை, மக்களை பாதிக்கும் எந்த, அதாவது மக்களை பாதிக்கும்னா ஏழை மக்களை பாதிக்கக்கூடிய எந்த சம்பவங்களும் எம்ஜிஆர் ஆட்சியில் நடக்கலை. அதனால தான் எம்ஜிஆர் ஆட்சி மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.